வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னா ஆந்திரா கொழம்பு, சிக்கன் கொழம்பு. என்ன சூடாயிடுச்சு, இப்போது பட்டை எல்லா மசாலாலாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், நல்லா வதக்குங்க. நீட்டாக வெங்காயம் போடணும். அதுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் வெங்காயம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், நல்லா ஜூஸ் மாதிரி ஆயிட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், ஜூஸ் மாதிரி இருக்குது. இப்போது நம்ம அதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, காரத்துக்கு அளவு போட்டுக்கோங்க, தேவையான அளவு போட்டுக்கோங்க. கரம் மசாலா, மல்லித்தூள், சிக்கன் மசாலா, சாம்பார் தூள், அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் சிக்கன் கலந்துக்கலாம், ஒரு அரை கிலோ சிக்கன். நம்ம வந்து தயிர் கலந்து வச்சிங்கன்னா கொஞ்சம் அது சாஃப்டாக இருக்கும். சிக்கன் இப்போது இதில் கலந்துக்கலாம். இப்போது நல்லா சிக்கன் போட்டாச்சு, இப்போ நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து கலக்கிக்கோங்க. கலக்கிக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் வேகட்டும், ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும். குருமாக்கு தேவையானது பொருட்கள் போட்டுக்கலாம். தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ரொம்ப போட்டிங்கன்னா கூட குருமா வந்து தேங்காய் மாதிரி இதாக இருக்கும், வேண்டாம். கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டுக்கோங்க, 100 ரூபா. கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ போட்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி நைஸாக எடுத்துக்கலாம். குருமா வந்து கொஞ்சம் திக்காக வரத்துக்கு பொட்டுக்கல்ல கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா தேங்காய் தேங்காவாக தெரியாது, கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போது சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ண தேங்காயெல்லாம் இதில் ஊற்றிக்கலாம். இப்போது தேங்காய் ஊற்றிட்டோம், நல்லா கலரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தேங்காயெல்லாம் அரைச்சதெல்லாம் ஊற்றியாச்சு. அவ்வளோதான், இது மூடிலாம். ஒரு 10 நிமிஷம் குருமா ரெடி. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக சப்பாத்தி தொட்டுக்கலாம், சாத்துலேயும் போட்டு சாப்பிடலாம். தோசைக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.